கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் என பாரம்பரிய இசையில் நடனமாடி அதிர விட்டதுடன் நீர் சேமிப்பை வலியுறுத்தும் விதமாக திரைப்பட பாடல்களுக்கும் வைப் செய்து ஆடி பெருக்கை ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி மாணவிகள் ஆடி பெருக்கை முன்னிட்டு பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக வண்ண வண்ண சேலைகள் அணிந்து வந்த மாணவிகள் பாரம்பரிய சடங்குகளை நிகழ்த்தி நிகழ்வின் சாரம்சத்தை வெளிப்படுத்தினர். இதில் 9 வகையான தானியங்களின் முளைகளால் நிரம்பிய மண்பானைகளை ஏந்தி முளைப்பாரி வழிபாட்டில் பங்கேற்றனர். வழக்கமாக நதிகளில் நிகழ்த்தப்படும் பாரம்பரிய நிகழ்வை கல்லூரி வளாகத்தில் உள்ள சிறு குளத்தில் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி இறக்கவிட்டு மாணவிகள் மகிழ்ந்தனர். பின்னர் வெள்ளை நிற சுடிதார் அணிந்து வந்த மாணவிகள் கும்கி, குஷி உள்ளிட்ட திரைப்பட பாடல்களுக்கு குதூகலமாக குத்தாட்டம் போட்டு நீர் சேமித்தலின் அவசியத்தை அம்சமாக வலியுறுத்தினர். பின்னர் பாரம்பரிய கும்மி பாட்டில் பங்கேற்ற மாணவிகள் 1 படியெடுத்து பத்திர காளியாம் என்ற பாடலுக்கு நடனமாடி கல்லூரி வளாகத்தையே அதிர விட்டனர். பின்னர் ஒயிலாட்டத்தை கையில் எடுத்த சில மாணவிகள் இசைக்கேற்ப நடனமாட, சில மாணவிகள் சிலம்பம் சுற்றி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்த, சுற்றியுள்ள மாணவிகள் கத்தி கூச்சலிட்டு தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். பறையடித்து நடனமாடி சில மாணவிகள் தங்கள் திறமையை வெளிக்காட்ட, பின்னர் தொடர்ந்து ஒலிக்கப்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு மாணவிகள் தங்களுக்கு தெரிந்த நடன அசைவுகளை கொடுத்து அதிர வைக்க கல்லூரி வளாகமே உற்சாகத்தில் களை கட்டியது. ஆடி பெருக்கில் நீர்வளம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாகவும், இளம் தலைமுறையிடம் நீர்வளத்தை பற்றி கொண்டு சென்றால் அடுத்த தலைமுறை தண்ணீருக்காக கையேந்தும் சூழல் ஏற்படாது என்றும் மாணவி இந்துமதி கூறினார். மழை வரணும் அப்படின்றதுக்காக கடவுளை நம்ம ஒரு வழிபடுறதுதான் ஆடி பெருக்கு. அந்த ஒரு நோக்கத்தை வச்சு எங்க காலேஜ்ல நீர்வளம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில், இந்த மாதிரி எங்கள் காலேஜில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய காலேஜில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட. கல்லூரியில் நடந்த இந்த நிகழ்ச்சி தண்ணீர் சேமிப்பை மையப்படுத்தி நடைபெற்றதாகவும், நீரின் அருமை புரிந்து அனைவரும் நீரை சேமித்து வருங்காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என நினைப்பதாக மற்றொரு மாணவி ஜெயவர்ஷினி தெரிவித்தார். எல்லாம் ப்ரோக்ராமே வந்து தண்ணியை எப்படி சேமிக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. என்ஜாய் பண்ணுறதோட விடாமல் தண்ணியோட அருமை புரிஞ்சு எல்லாருமே வந்து அதை நல்லா சேமித்து வச்சு வருங்காலத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.